மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டில் சாப்பிடாத தலைவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. சாதாரண தொண்டர்கள்லேருந்து பெரிய தலைவர்கள் விஐபிகள் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டில் சாப்பிட்ருக்குறாங்க. அதுக்கு காரணம் எம்ஜிஆர் அவருடைய வீட்டில் சாப்பாடு வந்து எப்போவுமே ரொம்ப விசேஷமாக இருக்குமா. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய மனக்குறை இருந்தது. அது என்னென்னா, யாராரோ வந்து சாப்பிட்றாங்க, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நம்ம எத்தனையோ முறை கூப்பிட்றோம், ஒரு முறை கூட வரமாட்டேங்கிறாங்களே, ஒரே ஒரு முறை வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு நாம் அவங்களுக்கு நம்ம கையால் பரிமாறினா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய மனக்குறை இருந்ததாங்க. எத்தனையோ முறை அழைப்பு எடுக்கும் போதெல்லாம் ஐயா காமராஜர் மறுத்துக்கிட்டே வர்றாருங்க. இப்போது ஒரு சூழ்நிலை உருவாகுது. என்னென்னா, ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் நடிகர் திலகம், மக்கள் திலகம், ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மூணு பேரும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு சின்ன தைரியம், இன்றைக்கி எப்படியும் ஐயா காமராஜரை நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போயிடணும், தம்பி கணேசனும் இருக்கிறான், நம்ம கூப்பிடும்போது கணேசனும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் பெருந்தலைவரை, ஐயா இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட வரணும், எங்கள் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெருந்தலைவர் காமராஜரை சொன்னதும் பெருந்தலைவர் சொன்னாரான், தம்பி ராமச்சந்திரா உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லைப்பா, உன் வீட்டு சாப்பாட்டை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், கறி மீன் முட்டை நண்டு என்னென்னமோ வகை வகையாக இருக்குமாமே, வேறு ஒன்றும் இல்லைப்பா, நான் உன் கூட வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்க, ஒருவேளை அந்த ருசிக்கு என் நாக்கு பழகிருச்சுன்னா என்னால் அதுக்கு அடுத்து சாப்பிட முடியாது இல்லை, ஏன்னா நான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சொற்ப சம்பளத்தில் தானப்பா அப்படியே கழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராங்க. இதை கேள்விப்பட்ட மக்கள் திலகம் கண்ணீர் வடித்தாராங்க. பெருந்தலைவர் காமராஜர் இருந்த திசையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, உண்மையிலே எவ்வளோ பெரிய மகத்தான தலைவர் பாருங்களேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நினைச்சிருந்தா ஒரு வேளைக்கு ஒரு ஹோட்டல் அப்படின்னு வகை வகையாக ருசி ருசியாக சாப்பிட்ருக்கலாங்க. ஆனால் பெருந்தலைவர் அப்படி நினைக்கல. அவருடைய சிந்தனையில் இருந்ததெல்லாம் இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மக்களுக்கு எதை செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், இதுதாங்க இருந்தது. கடைக்கோடியில் ஒருத்தன் பட்னியாக கிடந்தான் அப்படின்னா அவனை பற்றிய சிந்தனையும் பெருந்தலைவர் காமராஜருக்கு தாங்க இருந்துச்சு, வேறு யாருக்குமே அந்த சிந்தனை இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு வேளை இருந்ததுன்னா அது புரட்சித் தலைவருக்கு. ஆனால் இவர்களெல்லாம் விட பெருந்தலைவர் காமராஜரனுடைய அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அதனால தாங்க அவரை பெருந்தலைவர்னு நம்ம இன்றைக்கும் சொல்கிறோம், என்றைக்குமே சொல்லுவோம். அதனால தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், அண்ணா என்னுடைய வழிகாட்டி ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னாருங்க. இது அண்ணா மறைவுக்கு பிறகு சொன்ன வார்த்தை இல்லைங்க, அண்ணா இருக்கும்போதே சொன்ன வார்த்தை. அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஆள் மனதில் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கா பாருங்க. ஏன்னா இந்த தலைவன் இவ்வளவு எளிமையாக இருக்கிறான், இந்த தலைவன் மக்களுக்கான தலைவன், இந்த தலைவன் மட்டும்தான் நீதியான நேர்மையான மக்களாட்சி தர முடியும்னு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நினைச்சிருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான தலைவர். இப்போ யார் யாரோ சொல்கிறாங்க, ஐயா காமராஜருடைய ஆட்சிக்கு பிறகு அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் அமைப்புகளை உருவாக்கியவர்கள் எல்லாம் நாங்கள் ஐயா காமராஜர் ஆட்சியை தருவோம்னு, முடியுங்களா? இப்படி ஒரு தலைவனை இந்த நாடு இனி காணுமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் என்றென்றும் ஓங்குக என்று சொல்லி மீண்டும் அவரை பற்றிய ஒரு நினைவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன் மைதீன்.